ஏன் அன்பு செல்லமே, சில நாட்களாக நீ நீயாகவே இல்லை. பல வருடங்களாக எதையோ பறி கொடுத்தது போலவே இருக்கிறாய். என் தங்கமே, உன்னுடைய பிரச்சனையை முடிப்பதற்காகத்தான் நான் ஓடி வந்துவிட்டேன். இன்று மங்கள செவ்வாய், உன்னுடைய கவலைகள் அனைத்தும் முடிய போகும் நாள் என்ற. ஏன் தங்கமே, எதையோ இழந்தது போல் இருக்கிறாய். முதலில் எதை இழந்தாலும் சரி, மனதை ஒரு நொடியும் இழந்து விடாதே. ஏனென்றால் இழந்தால் அதை திரும்ப பெறுவது மிகவும் கடினமானது. உன் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களையும் சில உறவுகளையும் தேவையில்லாத ஏமாற்றங்களையும் பார்த்திருக்கிறாய். சில உறவுகள் உன்னை ஏமாற்றியிருக்கிறது. சில விஷயங்களை நீ இழந்திருக்கிறாய். போனது எல்லாம் போகட்டும். போனதை நீ நினைத்து கொண்டு இருந்தால் போனது எப்பொழுதும் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால் புதிதாக உருவாக்கலாம். அதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். சில விஷயங்கள் போனது என்றால் அது நல்லது என்று நினைத்துக்கொள். ஏனென்றால் அதன் மூலமாக பெரிய பிரச்சனை கூட வந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஆனால் எனக்கு தெரியும். ஆனால் அதனால் தான் சொல்கிறேன். இப்பொழுது உன்னிடம் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்தேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்து இந்த நிலைமையில் அழுது கொண்டு இருக்கிறாயோ, அந்த விஷயத்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாக திருப்திகரமாக உனக்கு நான் எடுத்து வந்து தருகிறேன். காலங்களை நடத்தாமல் சீக்கிரமாகவே உனக்கான விஷயங்களை உன்னிடம் தருகிறேன். இந்த அப்பா இருக்கும் பொழுது எதற்கெல்லாம் கவலைப்படலாமா? நான் இருக்கிறேன். நீ எதை கேட்கிறாயோ அதை நான் அள்ளி தருவதற்கு. நீ கடுகளவு கேட்டால் நான் உனக்கு சந்தோஷத்தை மலையை தாண்டி சந்தோஷங்களை உனக்கு அளவே இல்லாத வகையில் உனக்கு தருவேன். என்னை நம்ப, எப்பொழுதும் உன்னை நீயே இழந்து விடாதே. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா விஷயத்திலிருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும். நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்க, அரவணைத்து உன் மீது அன்பை வைக்க. என்னால் நேரடியாகத்தான் உன்னிடம் பேச முடியாதே தவிர நான் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வந்து பேசுவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் குடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.